அப்படின்றது சொல்லுவோம் ஸோ இந்த சப் மேட்ரிக்ஸை வி யூஸ் அ டிடெர்மினுட் டிட்டர்மினட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும் சரியா இதுலேருந்து தான் நம்ம ரேங்க் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு டு டெலிட் த ரோ ஆர் காலம் ஒரு மேட்ரிக்ஸில் இருக்க ரோ ஆர் காலம் நம்ம டெலிட் பண்ணணும்னா தட் இஸ் அ சப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அந்த சப் மேட்ரிக்ஸை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் டிடெர்மினட் யூஸ் பண்ணி நம்ம அந்த சப் மேட்ரிக்ஸை பண்ண போகிறோம் தட் இஸ் கால்ட் அஸ் அ மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இட் ஹாஸ் டூ டைப்ஸ் ஒன்று மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன்று செகண்ட் டைப்பு ரோ ரிடெக்ஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன்று பார்க்கலாம் மைனர் மெத்தட் ஓகே இட் இஸ் அ மைனர் மெத்தட் ஆர் டிடெர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸு பார்ப்போம் ஸோ ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் டூ ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிடெர்மினட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா ஸோ டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ இவல் டுடெர்மினன்ட் ஆஃப் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் டூ ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் டூ டூ ஓகேவா டூ டூஸ் நெக்ஸ்ட் இந்த சைடு பண்ணும் போது சென்டரில் ஒரு மைனஸ் இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஓகேவா ஸோ டூ டூஸாக ஃபோர் மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இஸ் ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும் சரிங்களா ஃபோர் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது டிடெர்மினட் டூ க்ளஸ் டூ மேட்ரிக்ஸில் டிடெர்மினுட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது ஜீரோ வந்துச்சுன்னா தட் இஸ் அ ரேங்க் இஸ் ஒன்று ரேங்க்குக்கு டினோட் பண்ணுற சிம்பிள் தான் இந்த ரோன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ரேங்க்கை டினோட் பண்ணுற சிம்பிள் அதாவது ஒரு டூ ப்ளஸ் டூ மேட்ரிக்ஸை நம்ம டிடெர்மெண்ட் அவுட் பண்ணுறோம் டிடெர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஆன்சர் ஜீரோ வந்ததுன்னா ரேங்க் ஒன்று சப்போஸ் ஆன்சர் ஜீரோ இல்லாமல் வேறு எதனா நம்பர் வந்ததுன்னா ரேங்க் இஸ் டூ நல்லா வச்சுக்கோங்க எப்படி இந்த ரேங்கை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் ரோஸ் இங்கே எத்தனை ரோ இருக்குது ஒன் ரோ டூ ரோ இருக்குது அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேங்க்கு டூன்னு இருக்கும் ஓகேவா ஸோ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மைனர் மெத்தடுன்றது டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு டிடெர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுறோம் சப்போஸ் அந்த மேட்ரிக்ஸுக்கு டிடெர்மினட் ஜீரோ வந்ததுன்னா ரேங்க்கு ஒன்று இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள் அதுலேயே ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதுக்கு டிட்டர்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு அதே மாதிரி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஃபைஸார் நடுவு சென்டரில் மனஸ் யூஸ் பண்ணோம் செவன் த்ரீ சார் அப்போ ஃபைவ் ஃபைஸார் ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் த்ரீ ஸார் டொண்ட்டி ஒன் ஸோ டொண்ட்டி ஃபைவ் மினஸ் ட்வெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஃபோர் ரேங்க்கு சாரி டிட்டர்மினட் ஜீரோ வரல அப்போ இதோட ரேங்க் என்ன டூ ஓகேவா டிட்டர்மினுட் ஜீரோ வந்ததுன்னா ரேங்க் ஒன்று டிடர்மினன்ட் ஜீரோ வரலினா ரேங்க் டூ எதுக்கு இட் இஸ் ஒன்லி ஃபார் டூ cross டூ matrixல மட்டும் சரியா ஸோ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் பார்ப்போம் வாட் இஸ் டூ 2 டூ மேட்ரிக்ஸ்னா 2 ரோ so 2 காலம் இருக்கும் இந்த மாதிரி 2 ரோ 2 காலம் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறது சரியா இப்போ த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் பார்ப்போம் த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸில் இதே மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ க்ளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் பார்ப்போம் இந்த மாதிரி த்ரீ க்ளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ டிட்டர்மென்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் டவுட் இருந்தால் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள் சரியா ஸோ இப்போ டிட்டர்மெண்ட் பார்ப்போம் மே ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு செகண்ட் நம்பர் மைனஸ் தேர்ட் நம்பர் ப்ளஸ் இது எல்லா டிட்டர்மெண்ட்டுக்கும் இது சேம் தான் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ எடுக்கிறோம் ஃபஸ்ட் நம்பர் த்ரீ எடுக்கிறோம் த்ரீன்றது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸில் இருக்க நம்பர் தான் நம்ம போடணும் ஜீரோ மைனஸ் ஒன் டூ ஒன் நெக்ஸ்ட் சென்டரில் ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் போடணும் மைனஸ் இருந்தால் பிளஸ் ஒன் பண்ணணும் ஸோ இது பிளஸ் ஒன்னு இருக்கு ரைட் மைனஸ் ஒன் ஸோ இது ஒன்று எங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன டூ மைனஸ் ஒன் ஃபைவ் ஒன்னுன்னு வரும் நெக்ஸ்ட் இல்லை தேர்ட் ஒன் இஸ் ஃபோர் ஃபோருன்றது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல் பண்ணிடுறேன் பேலன்ஸில் இருக்க நம்பர் டூ ஜீரோ ஃபைவ் டூன்னு போடணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஜீரோ இன்ட்டு ஒன் இந்த சைடு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கம் கண்டிப்பாக சென்டரில் மைனஸ் பண்ணணும் ஸோ ஜீரோ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இது அதேமாதிரி டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ఫైవ్ ఇటు మైనస్ వన్ ప్లస్ ఫోర్ టూ ఇంటు టు సెంటర్లో మైనస్ ఫైవ్ ఇటు జీరో సో త్రీ జీరో వన్సా జీరో టూ ఒన్సా మైనస్ టు ఇంకొక మైనస్ ఇంకొక మైనస్ ఓ ప్లస్ టూ ఆయర మైనస్ ఒన్ టు డూ వన్సా టూ ఫైవ్ ఒన్సా ఫైవ్ ఓకే మైనస్ త్రీ మైనస్ ప్లస్ ప్లస్ ఫైవ్ ప్లస్ ఫోర్ ఇంటు టు 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 ఫోర్ ఇది ఫైవ్ జీరోసా జీరో వం ఓ ఇ టూ మైనస్ వన్ టు ప్లస్ ఫైవ్ సవన్ ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஃபோர் ஸோ த்ரீ டூஸாக சிக்ஸ் மைனஸ் செவன் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் இப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ மைனஸ் செவன் இஸ் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது இதில் ரேங்க்கு இதில் ரோ எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ ரோஸ் இருக்குது அப்போ ரேங்க் எவ்வளோ இருக்கணும் மூணு இருக்கணும் சரியா எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரேங்க் இருக்கும் அப்படின்றது மீனிங் ஸோ இதில் த்ரீ ரோஸ் த்ரீ ரோஸ் இருக்கிறதால த்ரீ ரேங்க் இருக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ இதோட டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வர ஆன்சர் ஜீரோ வரல சரிங்களா வர ஆன்சர் ஜீரோ வராமல் ஏதோ ஒரு நம்பர் வருது ஸோ ஜீரோ வராமல் ஏதோ ஒரு நம்பர் வந்ததுன்னா த ரேங்க் இஸ் த்ரீ ரேங்க் ஆஃப் ஏ இக்குவல் டு த்ரீ இதுதான் ரேங்க்க்கு டினோட் பண்ணுற சிம்பிள் சரியா ஜீரோ வராமல் வேற ஏதோ நம்பர் வந்தால் த்ரீ சப்போஸ் ஜீரோ வந்தால் என்ன பண்ணலாம் இது அதுலேயே செகண்ட் சம் ஓகே அதுலேயே செகண்ட் சப்போஸ் ஜீரோ வந்தால் டிட்டர்மினட் ஜீரோ வந்தால் என்ன பண்ணலாம் ஸோ டிடெர்மினட் ஆஃப் இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ഫസ്റ്റ് ഫോർ പ്ലസ് മൈനസ് പ്ലസ് ഓക്കെ ഫസ്റ്റ് ഫോർ ഫോർക്ക് എന്നും ഫസ്റ്റ് റോ ഫ് കാലം കേൻസൽ പലൻസിലെക്കുന്ന നാല് നമ്പറും ഇങ്ങനെ പോടും ഓക്കെ സെക്കൻഡ് പ്ലസ് ത്രീ ഇന്നാ മൈനസ് ത്രീ സപ്പോസ് മൈനസ് ത്രീ ഇന്നാ പ്ലസ് ത്രീ എടുക്കണോ സോ മൈനസ് ത്രീ എടുക്കണോ ഇത് എങ്ക ഫ്രോ സെക്കൻഡ് കാലം കെൻസൽ പലൻസിലിരക്ക നമ്പർ മൈനസ് ത്രീ ഫോർ സിക്സ് ടൂ നെക്സ്റ്റ് തേഡ് നമ്പർ മൈനസ് ടൂ അപേതാ പോടും മൈനസ് ടൂ

Next minus 2, 3 7's are 21, 6 uh, minus 8 minus plus I uh, you know, 6. That is 4, it is minus 30, minus 3, 24, 6 minus 30, minus 2, 21, minus 21 plus 6 is minus 15. So value is 4 into 30's so are minus 120, 3 into 30's so are 90, minus and minus plus I uh, you know. கே ஃபிஃப்டின் டூஸாக தேர்ட்டி தட் இஸ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி இது ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வென் இட் இஸ் ரேங்க் ஜீரோ அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரேங்க் என்னவாக இருக்காது த்ரீயாக இருக்காது டிட்டெர்மினட் ஜீரோவாக இருந்தால் சப்போஸ் டிட்டர்மினட் ஜீரோ இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் ரேங்கு த்ரீ சப்போஸ் டிடெர்மினென்ட் ஜீரோ வந்துச்சுன்னா ரேங்கு கண்டிப்பாக த்ரீயாக இருக்காது அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சிடும் அப்போ எப்படி அத்தனை ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஒன்று ரேங்க் அதாவது டிடெர்மினென்ட்டை பொறு அதோட ஆர்டர் பொறுத்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ ரேங்க் ரோ த்ரீ இருந்ததுன்னா த்ரீ ரேங்க் இருக்கும் ரோ டூவாக இருந்தால் டூ ரேங்க் இருக்கும் அந்த மாதிரி சரிங்களா ஸோ இப்போ ரேங்க்கு டிடர்மின்ட் ஜீரோ வந்துச்சு ஸோ ரேங்க்கு த்ரீ இருக்காது அப்போ என்னவாக இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் டூ கிராஸ் டூ தெரியும் ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபோர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அந்த நம்பரை எடுத்துக்கலாம் சரிங்களா எதாவது ரெண்டு நம்பர் நீங்கள் இது மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மை ஃபோர் அந்த எடுத்துக்கலாம் இல்லை வேறு எதனா நம்பர் ரெண்டு நம்பர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி டூ ப்ளஸ் டூ மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இதை எடுத்துக்கிறேன் ஃபோர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் இதுக்கு நம்ம டிடெர்மினுட் கண்டுபிடிக்கிறோம் ஃபோர் மைனஸ் ஒன் சென்டரில் மைனஸ் மைனஸ் த்ரீ த்ரீ அப்போ இது என்ன ஆகும் ஃபோர் மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் இல்லை மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் நைன் அப்போது நைன் மைனஸ் ஃபோர் ஃபைவ் இஸ் சார் நைன் மைனஸ் ஃபோர் இஸ் ஃபைவ் இட் இஸ் ஜீரோ கிடையாது அப்போ இதோடய ரேங்க் என்னவாக இருக்கும் டூவாக இருக்கும் ஸோ கான்செப்ட்டே நல்லா when கவனிச்சிக்கோங்க வென் இப்போ 2 க்ராஸ் டூ மேட்ரிக்ஸில் மைனர் மெத்தடில் 2 cross 2 மேட்ரிக்ஸில் ஸோ cross 2 matrixல டூ மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும் ரெண்டு ரோ ரெண்டு காலமாக தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி 2 rows டூ டூ காலம்ஸ் தான் இருக்கும் சரியா இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் சப்போஸ் இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது ஓகே டிட்டர்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது ஆன்சர் ஜீரோ வராமல் ஏதாவது நம்பர் வந்ததுன்னா ரேங்க் என்னது டூ ஓகேவா இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சப்போஸ் ஆன்சர் ஜீரோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஜீரோ வராமல் வேறு எதுனா நம்பர் வந்தால் ரேங்க் டூ சப்போஸ் ஜீரோ வந்ததுன்னா ரேங்க் என்னது ஒன்

ஜீரோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் டிட்டர்மெண்ட் ஜீரோ வராமல் வந்துச்சுன்னா ரேங்க் த்ரீ சப்போஸ் டிட்டர்மென்ட் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த கொ இந்த மாதிரி கொஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதாவது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் எடுக்கணும் ஓகேவா கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தான் ஃபோர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அந்த மாதிரி அதே அதே மாதிரி நெக்ஸ்ட்டு த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஃபோர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் சிக்ஸ் செவன் மைனஸ் ஒன் ஃபோர் செவன் டூ ஏதாவது ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு டிட்டர்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எதாவது ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் எனி டூ க்ளாஸ் மேட்ரிக்ஸ் அதுக்கு டிடர்மின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அது ஜீரோவாக வராமல் இருந்ததுன்னா த ரேங்க் இஸ் என்னது இது எவ்வளோ ரேங்க்கு டூவாக இருக்கும் சரிங்களா